எக்ஸாம்பிள் 2.6 இங்கே அப்படின்னா கொஸ்டினில் சால்வ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தீர்க்க அப்படின்ருக்கு, நமக்கு என்ன மெத்தடு நல்லா தெரியாது. இப்போ அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோமோஜெனியஸ் இதெல்லாம் வராது, ஏன்னா ஹோமோஜெனியஸ்னால் பவர் எல்லாம் சேமாக வரணும், அந்த சான்ஸே இங்கே இல்லை. நமக்கு என்ன மாதிரி மெத்தடு தெரியுது அப்படின்னா டிவை பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு க்யூ அப்படின்னு எழுத முடியுமா? ஏன்னா சோஃபார் இப்படி தான் எழுதிட்டு வந்தோம். ஸோ இந்த மெத்தட் படி எழுத முடியுமான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இப்படி எழுத முடியாது. டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் பி எக்ஸ் ஈக்குவல் டு க்யூங்கிற மெத்தட் இப்படி தான் எழுத முடியும். பட் நான் தெரிஞ்சிட்டு சொல்கிறேன், உனக்கு அது ஏன் எதனால் அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். யூஸ்வலாக நம்ம இங்கே டிஎக்ஸ் எங்கே கொண்டு வருவோம், இந்த இடத்துக்கு கொண்டு வருவோன்னு வை. இப்போ இதெல்லாமே அழிச்சிட்டு செய்ய போகிறோம். இ பவர் ஒய் இ பவர் ஒய் யூஸ்வலாக நம்ம வந்து டிவைடு பை அப்படின்னு போடுவோம் இல்லையா, டிவைடு பை ஒய் இ பவர் ஒய் அப்படின்னு போடுவோம். அப்படி போடுறப்ப இது என்ன ஆயிரும், இங்கே வெறும் டிஎக்ஸ் இருக்கும், இங்கே வந்து ஒய்க்கு 2x இ பவர் ஒய் டிவைடு பை ஒய் இ பவர் ஒய்ன்னு இருக்கும். இந்த டிஒய் எங்கே கொண்டு வந்துடும், நீயே டிஎக்ஸ் இந்த மாதிரி தான் நமக்கு. இப்போ இங்கே என்ன இருக்குது, டிஒய். நான் கரெக்டாக எழுதிட்டேன். ஆக்சுவலாக வந்து உனக்கு டிஎக்ஸை இங்கே கொண்டு வரும், யூஸ்வலாக நம்ம அப்படி தான் பண்ணுவோம். டிஎக்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டு இந்த டேர்மை கீழே கொண்டு வரும். ஸோ நீ அந்த டேர்மை கீழே கொண்டு வரப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பிரிக்க முடியாது. நமக்கு பார்த்தாவே தெரியும் இதை பிரிக்க முடியும். எப்போவுமே நியூமரேட்டரில் பெரிய நம்பரும் டினாமினேட்டரில் சின்ன நம்பரும் இருந்ததுன்னா கொண்டு போய் டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக முடியாதுன்னு உனக்கு எழுதுகிறப்பே அது புரிஞ்சிடும். ஸோ இந்த மெத்தட் தான் நமக்கு கரெக்டான ப்ரொசீஜர். அப்போ நமக்கு இந்த மாதிரி எழுதுகிறப்போ எது எது எடுத்துக்கணும், டிஎக்ஸ் பை டிஒய் அப்படிங்கிற சொல்லி எடுத்துக்கணும். ஸோ இது நீ ஒர்க் அவுட் பண்ணுறப்போ சும்மா ரஃபாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், டிவைடு பை ஒய் இ பவர் ஒய் அப்படின்னு வர்றப்போ இங்கே என்ன இருக்கும், டிஎக்ஸ் எங்கே இருக்கும், இது சாரி இது அந்த பக்கம் கொண்டு வர, இது இந்த பக்கம் கொண்டு வர, டிவைடு பைன்னு கூட தேவையில்லை, எழுதுனா பரவாயில்ல விட்டுரு. ஸோ டிஎக்ஸ் இந்த டிஒய் எங்கே கொண்டு வந்துட்ட, இங்கே டிஒய்ன்னு கொண்டு வந்துட்டு இங்கே ஒய் க்யூப் 2x இ பவர் ஒய் இதை வந்து ஒய் இ பவர் ஒய்ன்னு சொல்லிட்டோம். இது இங்கே கொண்டு வந்துட்டோம், இந்த டிஒய் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறேன், ஒய் ஒய் க்யூப் பை ஒய் இ பவர் ஒய் தென் ப்ளஸ் 2x இ பவர் ஒய் ஒய் இ பவர் ஒய். இது கன்வீனியண்ட்டாக இருக்குது. இது இது என்ன பண்ணிக்கும், கேன்சல் பண்ணுவோம், இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணுவோம். அப்போ மீதி என்ன இருக்கும், டிஎக்ஸ் பை டிஒய் ஈக்குவல் டு இந்த இ பவர் ஒய்யை கூட எங்கே கொண்டு போய்க்கலாம், மேலே கொண்டு போய்க்க, இ பவர் மைனஸ் ஒய். இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர்டு பாக்கி இருக்குது, ஏன்னா இந்த இடத்துல க்யூபு, க்யூபுங்கிறப்போ ஒரு ஒய்யை கேன்சல் பண்ணால் ஒய் ஸ்கொயர்டு இருக்குது. தென் ப்ளஸ்ஸு இங்கே என்ன இருக்குது, 2 பை ஒய் இது வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதிக்கிறோம். ஸோ இந்த இதை வந்து இங்கே கொண்டு வந்துக்கலாம். எதனால் அப்படின்னா டிஎக்ஸ் பை டிஒய் இந்த ப்ளஸ் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆயிரும், 1 பை ஒய் எக்ஸ் கரெக்டு தானே, ஒய் தானே கீழே இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா, இந்த எக்ஸை தான் இங்கே எழுதிட்டோம், ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்டு இ பவர் ஒய். இப்போ வந்து நம்ம இதோட கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம். நீ இந்த இடத்துல என்ன எழுதணும், என்ன எழுதணும், இந்த கொஸ்டினை அழிச்சுக்கலாம் தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் ஏ, இது அப்படியே எழுதிக்கணும், திஸ் இஸ் ஏ ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இன் எக்ஸ்ன்னு எழுதணும். ஹியர் யூ ஆர் ரைட்டிங் இன் எக்ஸ், எக்ஸில் அமைந்த நேரிய வகைக்கெழு சமன்பாடு. ஏன் எக்ஸ்ன்னு எழுதுறோம்னா இங்கே என்ன இருக்குது, எக்ஸு இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸு அப்படி இருக்கிறப்ப இன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதே மாதிரி இங்கே டிஒய் இருந்தால் இங்கே இருக்கிறதெல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் இருக்கணும். போன சம்மை எல்லாமே டிஃப்ரெண்ட்டு, இப்போ வந்தது வேறு மெத்தடாக வருது. போன சம்மையில் இங்கே ஒய் இருக்கும், இங்கே எக்ஸ் இருக்கும், இங்கே எக்ஸ் இருந்தால் இதெல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் என்ன, எக்ஸில் அமைந்தது அப்படின்னு அர்த்தம். இங்கே ஒய் வர்றப்போ இதெல்லாம் ஒய் டேர்மாக இருக்கும், இதுவும் ஒய் டேர்மாக இருக்குது, இங்கே எக்ஸ் வந்தால் இங்கே எக்ஸ் டேர்மாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் டிஎக்ஸ் பை டிஒய். வழக்கமாக டிஒய் பை டிஎக்ஸ்னு எழுதி அதே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் பி இன்ட்டு இங்கே எக்ஸ் வந்தால் இது இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோ, இங்கே எக்ஸ் வந்தால் இங்கே எக்ஸு அப்படின்னு ஞாபகத்தில் இருந்தால் ஈஸியாக இருக்கும்.
அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஸோ இந்த இடத்துல பிங்கிற இடத்துல என்ன இருக்குது? பிங்கிற இடத்துல மைனஸ் டூ பை ஒய், தென் க்யூ அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது? ஸோ க்யூ ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்டு இ பவர் மைனஸ் ஒய். ஸோ க்யூ அப்படிங்கிற இடத்துல ஒய் ஸ்கொயர்டு இ பவர் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன இருப்போம், இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் பிடிஎக்ஸ்னு எழுதி பழகிடுச்சு, ஆனால் கீழே என்ன இருக்குது? ஒய்னு இருக்குது. ஸோ இதை வந்து மாற்றிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு இன்டெக்ரல் வாட் இஸ் பி, பி ஈக்குவல் டு மைனஸ் டூ பை ஒய். இங்கே நீ பார்த்தினாவே இங்கே தப்பு, சப்போஸ் டிஎக்ஸ் எழுதிஞ்சினா உனக்கு பார்த்தோன்னே தப்புன்னு தெரிஞ்சிரு. ஏன், இங்கே ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, நம்ம வந்து இன்டெக்ரேட் பண்ண முடியாது. அப்போ இதில் வச்சே நீ கண்டுபிடிச்சிடலாம். இங்கே என்ன வேரியபிளோ அதே வேரியபிள் தான் இந்த இடத்துக்கும் வரணும். மைனஸ் டூ காமன் எடுத்துக்க, ஒன் பை ஒய் டி ஒய் லாக் ஆஃப் ஒய், தென் இந்த மைனஸ் டூ மேலே கொண்டு போ. ஸோ லாக் ஆஃப் இந்த மேலே கொண்டு போனீங்கன்னா இங்கே என்ன வரும்? கீழே ஒய் ஸ்கொயர்டு வருமா? நீங்கள் மைனஸ் வர்றதுனால இதுக்கு எங்கே எங்கே கொண்டு வந்துக்கலாம், கீழே கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஒன் பை ஒய் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி வரும். அந்த மாதிரி ஸ்கொயர்டு வந்தால் மாடுலஸ் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு போன டைமே சொல்லியாச்சு. அப்போ இன்டெக்ரேட் இதுதான் என்னது, இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டர். திஸ் இஸ் நத்திங் பட் இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டர். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், தொகையீட்டு காரணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேர்ஃபோர் சொல்யூஷன், சொல்யூஷன் இது வரைக்கும் நீ இப்படி தான் எழுதியிருக்க, ஒய் இன்ட்டு இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் க்யூ இன்ட்டு இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டர். இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் நீ என்ன எழுதிக்கலாம், தொகையீட்டு காரணின்னு எழுதிக்கலாம், அல்லது இ பவர் இன்டெக்ரல் அந்த மாதிரி போட்டும் எழுதிக்கலாம். தென் இந்த இடத்துல டிஎஃப் ப்ளஸ் சி. ஸோ ஃபார் நம்ம இப்படி தான் எழுதியிருக்கோம், பட் இந்த சம்முக்கு இது வந்து மாறும். ஏன், நம்ம தான் இது வந்து இன் எக்ஸ்னு சொல்லிட்டோமா, அப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ்னு வரும். இங்கே எக்ஸ் வந்தால் இந்த இடத்துல என்ன வரும், ஒய் அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எக்ஸ் இன்ட்டு வாட் இஸ் இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டர், லாக் ஆஃப் திஸ் இல்லையா. இது இ பவர் நான் எடுக்கவே மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, இந்த ஃபார்முலா இப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இ பவர் இன்டெக்ரல் பிடி ஒய் இல்லையா ஈக்குவல் டு இ பவர், இங்கே என்ன கண்டுபிடிச்சோம், லாகு. ஸோ லாக் ஆஃப் இது இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் இல்லை, தென் லாக் ஆஃப் ஒன் பை ஒய் ஸ்கொயர்டு, இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ லா வெறும் ஒன் பை ஒய் ஸ்கொயர்டு, இதுதான் என்னது, இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டர். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், தொகையீட்டு காரணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதை எடுத்து நம்ம எதில் சப்ஸ்டிட் பண்ணணும், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு இந்த இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டருக்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டிட் பண்ணணும், இங்கே எதை சப்ஸ்டிட் பண்ணணும், ஈக்குவல் டு இன்டெக்ரல் வாட் இஸ் க்யூ, க்யூ ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்டு இ பவர் மைனஸ் ஒய், ஒய் ஸ்கொயர்டு இ பவர் மைனஸ் ஒய் இன்ட்டு இந்த இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டருக்கு யூ ஆர் ரைட்டிங் ஒன் பை ஒய் ஸ்கொயர்டு இங்கே டிஒய் ப்ளஸ் சி. ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த மாதிரி சம்திங் வில் பி கேன்சல்டு, இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கேன்சல் ஆகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் இ பவர் மைனஸ் ஒய் டிஒய் ப்ளஸ் சி. வாட் இஸ் இ பவர் மைனஸ் ஒய், இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் தென் ப்ளஸ் சி. அப்போ இங்கே என்ன பிகின் பண்ணோம், எக்ஸ் பை ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு திஸ், இந்த ஒய் ஸ்கொயர்டு மேலே கொண்டு வா, புக் ஆன்சர் அப்படி தான் இருக்குது. ஸோ மைனஸ் ஒய் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் ஒய் தென் சி ஒய் ஸ்கொயர். ஸோ திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்.